Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Vanakkam, anaitthu samudaya makkalukkum. Ungalai panivanbudan naan kettukolvathu ennavendral, nammudaiya pirathamarin vendukolukkinanga indraikku oru naal suya ooradangai naam nadathikondirukkindrom. Indra ooradangu edharku endru kettal, idharku munbu சீனாவிலிருந்து பரவிய கொரோனா வைரஸ் பல நாடுகளுக்கு சென்றபோது அந்த நாட்டில் உள்ள மக்கள் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கொண்டார்கள். அரசாங்கம் கூறியதை அவர்கள் கேட்காத காரணத்தினால் பலி எண்ணிக்கை அதிகமானது. நம்முடைய நாடு 120 கோடிக்கு மேல் மக்கள் உள்ள நாடு. இந்த நாட்டில் நாம் அரசாங்கம் கூறுவதை ஏற்றுக்கொண்டு சுய கட்டுப்பாட்டுடன் நாம் இருந்தோம் என்றால் அனைவருக்கும் நல்லது என்பதற்காக வேண்டிதான் இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டில் நாம் அனைவரும் அரசாங்கம் கூறியபடி சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டு நாம் பொது இடங்களுக்கு செல்லாமல் யாருக்கும் கஷ்டம் தராமல் முடிந்த அளவுக்கு நாம் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும். இத்தாலியிலிருந்து ஒரு செய்தி வந்துள்ளது, 60 மில்லியன் பொதுமக்கள் வீட்டில் முடங்கி கிடக்கின்றார்கள். ரஷ்யாவில் நீங்கள் 15 நாள் உள்ளார இருக்க வேண்டும், இல்லை என்றால் 5 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று புதிர் அறிவித்துள்ளதாக எல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் நம்முடைய நாட்டில் இது சாத்தியமில்லை. இருந்தாலும் நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த உயிர்கொல்லி நோயானது அனைவருக்கும் பரவியது என்றால் மிகவும் கஷ்டமாகிவிடும். ஆகவே தாங்கள் அனைவரும் அரசாங்கம் கூறுவதை கடைபிடித்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.